நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், தெரியும் போதே வந்து அதை செயல் வடிவமாக மாற்றுறோம். ஒன்று நம்ம கடைப்பிடிக்கிறோம், மறுபடியும் அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம், அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்கிறோம். அது எந்தளவுக்கு வந்து பரப்பணுமோ, நல்ல விஷயம் நம்ம உணரப்பட்டாச்சு அப்படின்னா அடுத்தது நம்மளோட செல்லு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை பரப்புறதுக்காக தான் வந்து இயங்க ஆரம்பிச்சிது கை காலும். நம்ம மோல்டே அப்படி தான் நினைக்கிறேன். நான் பாசிட்டிவாக தான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எல்லாமே ஒரு சர்க்கிள், சைக்கிள், சுழற்சி தான். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஒரு பொருள்களில் கலப்படம், நம்மளை வந்து அமுக்கிறது, எதையும் பண்ண விவசாயத்தை பண்ண விடாமல் அமுக்கிறது, இங்கே இருக்கிற மணலை வந்து சுரண்டுறது, ஆறு குளம் ஏரிங்களை எல்லாம் வந்து ஆக்கிரமிக்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நம்மளை வந்து அமுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து வேகமாக இது மாறும். இப்போ என்னோடய சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பேசுகிற ஆட்கள், பார்க்குற ஆட்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்து இதை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்க ஆட்களாக இருக்காங்க. எல்லாருமே வேலையை விட்டுட்டு ஐடியில் இல்லை ஏதோ ஒரு கார்பரேட்டில் இல்லை அவங்க இண்டிவிஜுவலாக கூட இந்த இயற்கைக்கு எதிரான வேலையில் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ எல்லாருமே திரும்பி வந்தவங்களாக தான் இருக்காங்க, புதுசாக வந்துக்கிட்டும் இருக்காங்க. அதனால் என்னோடய இதில் வந்து அது அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு வந்து தெரியுது, கண்ணுக்கு தெரியுது.